கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல நடிகரும் இயக்குனர் சிறுத்தை சிவாவுடைய தம்பியுமான பாலா அவர்கள் வந்துட்டு இப்போ ரெண்டாவது திருமணம் பண்ணியிருக்கிறாராம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தலா அஜித் நடித்த வீரம் அப்படின்ற படத்தில் அவரோட ஒரு தம்பியாக பாலா அவர்கள் வந்து நடிச்சிருப்பார். இது மட்டும் இல்லாமல் மலையாள சினிமாவில் தொடர்ந்து நிறையா படங்களில் நடிச்சிட்டு வந்த பாலா அவர்களுக்கு ஏற்கனவே திருமணமாகியிருந்த நிலமையில் தன்னுடைய மனைவியை சமீபத்தில் விவாகரத்து பண்ணார். இதை தொடர்ந்து இப்போது மற்றொரு பெண்ணை வந்துட்டு ரகசியமாக திருமணம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகியிருக்கு. இந்த தகவலை உறுதி பண்ணுற மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்துட்டு சோசியல் மீடியாவில் பாலா அவர்கள் மூலயமா வெளியாகியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சி வந்துட்டு சமீபத்தில் நடந்து முடிஞ்சது. கேரளாவை சேர்ந்த எலிசபெத் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவரை இவர் ரெண்டாவதாக திருமணம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ பாலா அவர்கள் அவருடைய அண்ணனான சிறுத்தை சிவா அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகி வரக்கூடிய அண்ணாத்த, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் வெளிவரக்கூடிய அண்ணாத்த அப்படின்ற படத்தில் வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாராம். இவங்களுடைய திருமணத்திலையும் வரவேற்பு நிகழ்ச்சியிலையும் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் மட்டும்தான் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னும், இது கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூரில் வந்து நடந்திருக்கு அப்படின்னும் தகவல் வெளியாகுது. ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்ட பாலா அவர்களுக்கு திரையுலக பிரபலங்கள் நண்பர்கள் எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் நாட்களாக வந்துட்டு சமந்தா அவர்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லிட்டு நிறையா நியூஸ்கள் வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். சமந்தா அவர்கள் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தி ஃபேமிலி மேன் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சீரிஸில் வந்து நடிச்சிருந்தாங்க. அதில் கவர்ச்சி காட்சிகள் அதிகமாக நடித்ததை தொடர்ந்து நாகார்ஜுனா அவர்களுடைய வீட்டில் வந்துட்டு ரொம்பவே கடுப்பாயிருக்காங்க அப்படின்னும், இதனால சமந்தா அவர்கள் கிட்ட இனிமேல் இந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் நடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது சமந்தா அவர்களுக்கு பிடிக்கலை அப்படின்னும், தன்னுடைய விருப்பத்துக்கு நடிக்க விடுங்க அப்படின்ற மாதிரி சமந்தா ஆர்கியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதையும் தாண்டி சமந்தா மற்றும் நாகச்சைத்தன்யா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுலேயே வந்துட்டு விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், இதை தொடர்ந்து இவங்க விவாகரத்து பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வந்துட்டு இருந்தது. இது எல்லாத்தையுமே உறுதிப்படுத்துகிற விதமாக சமந்தா அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஃபுல் நேமையுமே எஸ் அப்படின்னு சொல்லி மட்டும் மாற்றியிருந்தாங்க. இந்த நிலையில சமந்தா அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மீம் ஒன்று வந்து போட்டிருக்காங்க. அதாவது ஊடகங்களை விமர்சிக்கிற வகையில ரொம்பவே ஆக்ரோஷமா கோபத்தோட போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகுது. அதாவது குறைக்கிற நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களையும், ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிற நாய்களையும் பகிர்ந்திருக்காங்க. சமந்தா அவர்களுடைய இந்த மீம் போட்டதை தொடர்ந்து எல்லாருமே ரொம்ப பரபரப்பா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வெளியில வரக்கூடிய நியூஸ் எல்லாமே வந்துட்டு உண்மை இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. மேலும் சமந்தா அவர்கள் இதை பத்தி எப்போ ஓப்பனா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்க பாலா அவர்கள் வந்துட்டு ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டதை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும், சமந்தா அவர்கள் வந்துட்டு மீடியா பத்தி இந்த மாதிரியான மீம்ஸ் போட்டிருக்கிறத பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.